நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்துள்ள பனையபுரம் காலனியைச் சேர்ந்தவர் தான் லியோபால். வேன் டிரைவராக இவர் வேலை பார்த்து வந்துள்ளார். லியோபாலுக்கு சுஜிதா மேரி என்ற மனைவியும் மகன் மற்றும் மகளும் உள்ளனர். லியோபால் சுஜிதா மேரி காதல் திருமணம் செய்தவர்கள். அளவான குடும்பம், அன்பான வாழ்க்கை என்று போய்கொண்டிருந்தது. சென்னையில் வசித்து வந்த லியோபாலுக்கு கொரோனா காரணமாக வேலையும் போனது. இதனால் இந்த தம்பதி சொந்த ஊருக்கே சென்று குழந்தைகளுடன் வசிக்க தொடங்கியுள்ளனர். இந்நிலையில்தான் லியோபால் வாழ்க்கையில் பக்கத்து வீட்டு இளைஞரான ராதாகிருஷ்ணனால் புயல் வீச தொடங்கியது. ஊரடங்கு தளர்வு அறிவிக்கப்பட்டதுமே லியோபால் சென்னை வந்து மீண்டும் கார் ஓட்ட தொடங்கியுள்ளார். மனைவியான சுஜிதா மீறி சொந்த ஊரில் வசித்து வந்துள்ளார். அப்போது பிகாம் இரண்டாம் ஆண்டு படித்து வரும் ராதாகிருஷ்ணனுக்கும் லியோபாலின் மனைவியான சுஜிதா மீரிக்கும் தகாத உறவு ஏற்பட்டுள்ளது. லியோபால் அதை தெரிந்து கொண்டு மனைவியை கண்டித்துள்ளார். ஆனாலும் சுஜிதா மீறி ராதாகிருஷ்ணனுடனான தொடர்பை கைவிடவில்லை. இதனால் சொந்த ஊருக்கே திரும்பி மனைவியுடன் லியோபால் வசிக்க தொடங்கினார். இதனால் சுஜிதா மீரியும் ராதாகிருஷ்ணனுக்கும் ராதாகிருஷ்ணனும் சந்திக்க முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதனால் தங்கள் உறவுக்கு தடையாக இருக்கும் லியோபாலை கொலை செய்யவும் இருவரும் திட்டமிட்டனர். இந்நிலையில்தான் மது போதையில் வீட்டுக்கு வந்து உறங்கிக் கொண்டிருந்த லியோபாலை ராதாகிருஷ்ணன் இரும்பு கம்பியால் தலையில் அடித்து கொலையும் செய்துள்ளார். பின்னர் வீட்டு தோட்டத்துக்குள் குழி தோண்டி லியோபாலின் உடலை இருவரும் சேர்ந்து புதைத்தும் விட்டனர். பின்னர் சென்னையில் வசித்து வரும் தன் மாமனாரான சகாயராஜை தொடர்பு கொண்டு கணவர் லியோபாலை பல நாட்களாக காணவில்லை என்று கூறி சுஜிதா மீறி நாடகமாடியும் உள்ளார். இதையடுத்து சகாயராஜ் போலீசில் புகார் கொடுக்கலாம் என்று மருமகளிடத்தில் கூறியுள்ளார். தொடர்ந்து சென்னையிலிருந்து விக்கிரவாண்டியில் உள்ள மருமகள் வீட்டிற்கு சென்றுள்ளார். ஆனால் வீட்டில் சுஜிதா மீறி இல்லை, குழந்தைகள் மட்டுமே இருந்துள்ளன. குழந்தைகளிடத்தில் விசாரித்த போது அம்மாவை காணவில்லை என்றும் அப்பாவியாக கூறின. வீட்டு தோட்டத்தில் புதிதாக அறையும் குறையுமாக பள்ளம் தோண்டியப்பட்டிருப்பதையும் பார்த்த சகாயராஜ் இது குறித்து போலீசிலும் புகார் அளித்தார். பள்ளத்தை தோண்டி பார்த்தபோது உள்ளே லியோபாலின் சடலமும் இருந்தது. விக்கிரவாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான ராதாகிருஷ்ணன் சுஜிதா மேரியையும் தேடி வந்தனர். இந்நிலையில்தான் கேரளாவில் ராதாகிருஷ்ணன் உறவினர் வீட்டில் தங்கியிருந்த இருவரையும் போலீசார் கைதும் செய்தனர். ராதாகிருஷ்ணன் அளித்த வாக்குமூலத்தில் ஏற்கனவே ஒரு கொலை செய்துள்ளேன், அதே பாணியில்தான் லியோபாலையும் கொலை செய்தேன் என்றும் கூறியுள்ளான். இதனால் ராதாகிருஷ்ணன் இதற்கு முன்னதாக யாரை கொலை செய்தான் என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். படிக்க வேண்டிய வயதில் படிக்காமல் தகாத உறவில் ஈடுபட்டு ஒரு குடும்பத்தையே நாசப்படுத்திய ராதாகிருஷ்ணனுக்கும் குழந்தைகளை பற்றி யோசிக்காமல் கணவனை கொலை செய்த துணை செய்த சுஜிதா மேரிக்கும் சட்டம்தான் தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று லியோபாலின் உறவினர்கள் கண்ணீர் மலக கூறினார்கள். தற்போது லியோபாலின் குழந்தைகள் தாத்தா குடும்பத்தின் பராமரிப்பில் தான் உள்ளனர்.